Hello friends, welcome to Johra's Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு பேக்கிங் செஷன் பார்க்க போறோம். சிம்பிள் இன்கிரிடியன்ஸ் வச்சு ஒரு ப்ரௌனிஸ் தான் செஞ்சு காமிக்க போறேன். ப்ரௌனிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒண்ணுமே கேட்கல, சத்தமா பேசு. ஆமா, பிஸ்கெட்ஸ் வச்சு பண்ண போறோம். மற்ற இன்கிரீடியன்ஸும் இருக்கு, பட் பிஸ்கெட்டும் ஒரு ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட். பட்டர் இருக்கு, அப்புறம் பிஸ்கெட் இருக்கு, எக் இருக்கு. ஓகே, எதை பார்த்து நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து நாங்கள் ரெசிபி புக்கு பார்த்து செய்ய போகிறோம். கொடு. இந்த ரெசிபி தான் பண்ண போகிறேன், சாக்லேட் ஸ்பாஞ்ச் பிஸ்கெட் ப்ரௌனிஸ். ஸோ நான் ஹாஃப் மெஷர்மெண்ட்ஸும் எழுதியிருக்கேன், ஃபுல் மெஷர்மெண்ட்ஸும் இதில் இருக்குது. செஞ்சிடலாமா? லெட்டஸ் செஞ்சிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் தெரியுமா? போல் எடுத்துட்டு சுகர் எடுத்து ஆட் பண்ணுங்க. ஆமாம், ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டாச்சா? ஓகே, வெனிலா எசன்ஸ் போடுங்க. ஆமாம், கொஞ்சம் எல்லாமே போடணும். 4 இன்ச் போடுறோம்ல. ஓகே, இப்போ வந்து பீட் பண்ண போகிறோம். அது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு சாஸ் பேனில் போடு, பட்டர் போடு. சொல்லு, பட்டர் சொல்லு. குக்கிங் சாக்லேட் போடு. சாக்லேட் அப்படியே போட்டு. ஓகே, கோகோ பவுடர். ஓகே, பட்டர், சாக்லேட், அதுக்கப்புறமா கோகோ பவுடர், இது மூணுத்தையும் போட்டு லைட்டாக மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர், சாக்லேட், கோகோ பவுடர் மூணுத்தையும் நம்ம நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். அது சாக்லேட்டு பட்டர் எல்லாமே சேர்ந்து. ஓகே, கொஞ்சம் சூடாக இருக்கு. எக்கு வந்து இதுவாகாமல். ஓகே, இப்போ நம்ம மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட்டை இந்த எக் மிக்சரில் சேர்த்துருங்க. மெதுவாக சேருங்க, ஏன்னா எக் அது சூடாக இருக்கு இல்லையா. ஸோ ஸ்க்ராம்பிள் ஆகிட போதைக்கு கலக்கி விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. நீர் அம்மா வலிச்சு கொடுக்குறேன்.
ஸ்லோவா பண்ணா நீ போடு நீ போடு இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சீவ் வச்சு மைதா போட்டுக்கோங்க. சால்ட் போடணும். ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட். கை வச்சு உலப்பாத வேண்டாம். ம், தட்டி கொடு. அப்படி இல்லை, இருவரேன் இருவரேன். அப்படி பண்ணாக்கா கீழெல்லாம் விழுந்துடும். நீ பாரு, இப்படி வச்சுட்டு மைதா போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிஸ்கெட்ஸ் போட போகிறோம். ஒரு 8 பிஸ்கெட் மாதிரி பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இங்கே பாரு பார்ப்போம், மாமி உடச்சிப்பாங்க இந்த மாதிரி சும்மா சங்க்ஸ் மாதிரி ஒரு 4 ஒரு அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்தா போடு, ஆ உடைக்கிறப்ப போட்டாச்சா. இப்போ மெதுவாக ஃபோல்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஃபோல்டிங் தான், இல்லை அப்படி இல்லை. வர பண்ணிட்டு இதுதான் ஃபோல்டிங். ஓகே, நம்ம ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடியாக இருக்கு. நம்ம ட்ரேல ஊற்றிடலாம். ப்ரௌனியை வந்து ப்ரௌனி பேட்டரை கேக் டின்ல மாற்றிட்டேன். நான் ஃபாயில் பேப்பர் போட்டிருக்கேன். என்கிட்ட பேக்கிங் பேப்பர் காலி ஆயிடுச்சு. 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40-50 மினிட்ஸ் இதை பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஃபுல்லாக கூல்டன் ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பிஸ்கெட் வந்து லேஸாக அழகாக தெரிஞ்சிருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. செம்ம சாக்லேட்டியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோட்டோ